அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம். போன வாரம் லக்னத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தால் என்ன விஷயங்கள் நடக்கும்ன்றதை பற்றியெல்லாம் போன வாரம் பேசியிருந்தோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு கட்டம், லக்னம், நாலாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடத்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லக்னத்துக்கு நாலாம் இடம். இந்த கட்டமும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதாவது நமக்கு வந்து சாஸ்திரத்தில் இந்த நாலு கட்டத்தை வந்து விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. அதனால் இந்த கட்டம் புனிதமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நாலு கட்டத்தை வந்து நம்ம ஜோதிட வல்லுநர்கள் நல்ல கேந்திரங்கள் அப்படின்ற வார்த்தையை இந்த கட்டத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது லக்னத்துக்கு நாலாம் இடம், இந்த கட்டத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதுஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீடுமனை யோகத்தை கொடுக்குற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடிப்படை வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் கொடுக்குற ஸ்தானம் இந்த நாலாம் இடம். அதனால் இந்த நாலாம் இடத்திற்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார்ன்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன பலன்ன்றதை பற்றி இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம். முதல்ல உங்களுடைய லக்னாதிக்கு, அதாவது லக்னத்துக்கு நாலாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும், நல்ல நித்திரை கொடுக்கும், அதாவது நல்ல தூக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழுமையாக இருக்கும், உங்களுடைய தோற்றம் ரொம்ப பொலிவாக இருக்கும், மிடுக்கான வாழ்க்கை, மிடுக்கான தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையோடு உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். இல்லு சொல்லப்போனால் உங்களுடைய மாதூர் வகையில், உங்களுடைய அம்மா வகையில் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு வந்து தகப்பனார் வழி சொத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தாயார் வகையிலேருந்து உங்களுக்கு சில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்ல தாயார் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக இந்த லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் இதுவும் ஒரு சிறப்பான அம்சம். உங்களுடைய வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய தன்மையும் மற்றவங்கள கவரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும், அதுதான் உண்மை. ஏன்னா வந்து முகத்துக்குண்டான தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சியான கண் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களை கவரக்கூடிய காந்த கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக உங்களுக்கு நிச்சயமாக படிப்பு விஷயத்தில் உங்களுடைய செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு போனீங்கன்னா பேசிக்கிட்டே பண்ணுற தொழிலாக கூட நீங்கள் வச்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய பட்டப்படிப்பு, படிப்புக்குண்டான அறிவு, அறிவுக்குண்டான செயல் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சு உக்காந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாக்கு வன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தால் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் மாமன் வகை தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு, எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு மாமன் வகை இருக்காது அப்படின்றதும், அப்படியே இருந்தாலும் தாய் மாமனால் உங்களுக்கு சில விதமான தொந்தரவுகள் இருக்குன்ட்டு தான் எங்களுக்கு சொல்லியிருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பும் பிள்ளைக்கும் தாயாருக்குண்டான உறவில் சில கசப்பான அனுபவங்களும் வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரத்துக்கான சந்தர்ப்பமும், அதே மாதிரி முகத்தில் வந்து தழும்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்லாயிருக்கும், உங்களுடைய செயல் நல்லாயிருக்கும், ஆனால் ஆரம்பத்தில் தோல்விங்களை பார்த்துட்டு பிற்காலத்தில் தான் உங்களுக்கு முயற்சி நடக்குமே தவிர ஆரம்பத்திலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்காதுன்றது தான் எங்களுக்கு சாஸ்திரம். மற்றபடி உங்களுக்கு சகோதர ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றும் எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அடுத்தபடியாக நாலாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வண்டி வாகன யோகம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், சொத்து சுகம் மேன்மை இருந்துக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையை சுகமானவர்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இடம் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி வாங்கின இடத்த சீக்கிரமாக கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டிடுவீங்க.
உங்களுடைய வீடு மனை யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாஸ்துப்படி வீடு அமையணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாஸ்துப்படி வீடு உங்களுக்கு நிச்சயமாக அமையும். நீங்கள் வந்து சமுதாயத்தோடு ஒட்டி வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்களாக இருக்க மாட்டீங்க. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு சுற்றி என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய படிப்பும் உங்களுடைய பட்டமும் வாழ்க்கையில் உங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு 4வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 5வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த அமைப்பும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் சொல்லியிருக்கு. இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய செயல் எப்பவுமே வந்து புனிதமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சுகம் வீடு வண்டி வாசலோடு இருப்பீங்க. நல்ல தாயாருடைய அனுகூலத்தில் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. பரிமள பிரியர் அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களை. என்றைக்குமே வந்து வாசனை திரவியத்தோடு இருப்பீங்க. அதே மாதிரி தெய்வ காரியத்திற்கு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவங்களால் பாராட்டக்கூடிய செயலாக இருக்கும் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக லக்னத்துக்கு 4வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 6வீட்டில் இருந்தால் இது ஒரு கசப்பான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த அமைப்பு யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து கடன் வாங்கித்தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். அப்படியும் சில பேர் கடன் வாங்கி வீடு கட்டிட்டால் அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பல காலம் அவங்க வாடகை வீட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் நிச்சயமாக கொடுக்கும். இவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சிக்கிற வாய்ப்பு கொடுக்காது அப்படின்ட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாயாருக்கு அடிக்கடி வந்து மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும். தாயார் ஒன்று வயசானவங்களாக இருப்பாங்க, அடுத்தபடியாக அவங்க வந்து ஒரு நோயுடைய பிடியில் இருப்பாங்க. அதனால் இவங்களுடைய தாயாருக்கு இவங்க அடிக்கடி மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தாயாரே விரோதமாக இருக்கிற சூழ்நிலை சில பேருக்கு கொடுத்துரும். தாயார் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது தாயாரோட பழகிற ஒரு நிலை சிறப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலையோ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு 4வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 7வீட்டில் இருக்கார் அப்படின்னா இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டத்தை வந்து மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பழகன குடும்பம், பழகன பெண் அல்லது உறவுக்கார பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. இது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் பழக்கப்பட்ட ஒரு கணவரை தான் நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆணைத்தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கு. அதனால் 4வீட்டுக்கு அதிபதி 7வீட்டில் இருந்தால் மனைவி வகையிலேயோ அல்லது கணவன் வகையிலேயோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக தன்னுடைய வாழ்க்கை துணை பேரில் வந்து அவங்க சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி போடலாம், எல்லாமே அவங்க கூட்டு முயற்சியில் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த மனைவி பேரில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்துட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி மனைவியால் சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்ன்றது தான் உண்மை. அடுத்தபடியாக லக்னத்துக்கு 4வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 8வீட்டில் இருக்கார் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் தழுங்கலான சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் எங்களுக்கு சாத்திரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் வீடு கட்டிகிட்டே இருக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்காது. அப்படி சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிலைக்காது. ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடு மனை யோகம் அதிகப்படியாக இல்லைன்ட்டு தான் எங்களுக்கு சாத்திரம் சொல்லியிருக்கு. அதனால் இவங்களுக்கு ஒருவேளை வீடு அமையணும்னு ஆசை இருந்தால் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம், அதாவது பிள்ளைங்க தலை தூக்கி அவங்களுக்கு தான் அந்த வீடு அமையுமே தவிர சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு சொந்தமாக வீடு அமைச்சிக்கிற வாய்ப்பு கொடுக்காது அப்படின்றதும், அப்படியே அந்த வீடு அமைஞ்சால் அது வெளியூரில் அமைகிற அமைப்பாக தான் இருக்குன்றது தான் எங்களுக்கு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் அடிக்கடி வந்து பழுதுபடக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு அதிகப்படியாக வண்டி வாகன யோகம் கிடையாது. அப்படியே வாங்கிட்டாலும் அடிக்கடி வந்து அவங்க ரிப்பேர் செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றதும், அதனால் வீண் விரயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குன்றது தான் எங்களுக்கு சொல்லி வச்சுருக்கு. அடுத்தபடியாக லக்னத்துக்கு 4வீட்டுக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 9வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த கட்டம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பூர்வீக ஊரில் தான் உங்களுக்கு வீடு அமையும். ஒன்று அப்படி இல்லைன்னா பெரியவங்க வாங்கின பூர்வீக சொத்தில் தான் உங்களுக்கு வீடு அமையும். இது மாற்று கருத்து கிடையாது. இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெரியவங்களை வந்து வச்சே வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னோர்களுடைய ஸ்தானத்திலே இருந்துக்கலாம், பெரியவங்க வாங்கின சொத்தை அபிவிருத்தி பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்.
உங்களுடைய செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சுகஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்க சுகமான வாழ்க்கை, அதாவது படுத்ததுமே தூங்கிடுவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, மெத்தையிலேயே தூங்கிறது, அருமையான தூக்கத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியான வாழ்க்கை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம். 10ஆம் இடம் என்றது தொழில்ஸ்தானம். ஒருத்தருக்கு முன்னேற்றம் கொடுக்கறதே தொழில் தான். அவர் என்ன தொழில் செய்வார், அந்த தொழிலில் அவருக்கு அபிவிருத்தி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கட்டம் தான். அப்போது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். உங்களுடைய தொழிலே சுகமான தொழில் தான், கஷ்டப்படாமல் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துறை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சொந்த உழைப்போட சொந்த ஊதியத்தோட பெரிய வருமானத்தோடு வச்சுருக்கிற வாய்ப்பு இந்த மாதிரி அமைப்பிற்களுக்கு கொடுக்கும். அதிகப்படியாக நீங்கள் உள்ளூர்லேயே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். வியாபாரத்துறை உங்களுக்கு புனிதமாக கை கொடுக்கும். நீங்கள் எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் அந்த வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த கட்டத்தை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து தொழில் முறையிலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி முன்னேற்றமான செயல்கள் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு மனையாகவும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சுகம் அமைஞ்சிடும். அந்த சொத்து சுகம் அமைகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ண புதுசுலேயே நீங்கள் வீடு கட்டிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலீடு போட்ட எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு நஷ்டத்தில் போகாமல் பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொரு புனிதமான விஷயம், இந்த அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தாய் வீட்டு சிதனம் கிடைச்சிடும். தாய் வீட்டு சிதனம் கிடைக்குன்னா வரக்கூடிய அந்த பெண் சொத்து சுகத்தோடு கணவன் வீட்டுக்கு போவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு சாத்திரம் இருக்குது. அதனால் லக்னத்துக்கு 4ஆம் வீடு தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாரால் லாபத்தை கொடுக்கும். வண்டி வாகன யோகம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதாவது வண்டி உங்களுக்கு சொந்தமான வண்டியாக இருக்கலாம், அடுத்ததாக 4 வண்டி வாங்கி நீங்கள் வாடகைக்கு விடணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அடுத்தபடியாக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இது வந்து உங்களை எல்லை தாண்டி போக வச்சிடும். நிச்சயமாக எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வந்து சொந்த ஊரில் இடம் வாங்காதீங்க, சொந்த ஊரில் வீடு கட்டாதீங்க. அப்படி கட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் விற்றுட்டு போகிற சூழ்நிலை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்க தன்னுடைய ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வெளியூரில் இடம் வாங்குங்க, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியூரில் வீடு கட்டுங்க. அதே மாதிரி இந்த அமைப்பு இருக்கிறவங்க அதிகப்படியாக அம்மா கிட்ட சாப்பிட்றவங்களாம் இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வளர்கிற இடம் ஒரு தினுசாக இருக்கும், அதாவது வேலைக்காக வெளியில் போய் தங்கிக்கிறது, அப்படி இல்லைன்னா படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறது, அடுத்தபடியாக தாயாருடைய ஆதரவு இல்லாமலேயே வளர்ந்துடுறது, அதெல்லாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும். அதனால் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பிறந்தவங்க வாழ்க்கையில் சுகத்தை அதிகமாக அனுபவித்தவங்களாக இருக்க மாட்டாங்க, தாயுடைய அன்பு கிடைச்சிருக்காது, சொந்த வீடு மனை அனுபவிக்கிற வாய்ப்பும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சில மறைக்கப்பட்ட உண்மைகள். இந்த உண்மைகள்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் புனிதமான ஸ்தலமான 4ஆம் இடத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் எந்த கிரகம், அந்த கிரகத்துக்குண்டான அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகம் உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஏற்புடைய விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது, சரிங்களா? இப்போது அடுத்த வாரம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடைய விஷயங்களாக இருந்தால் அடுத்த வாரமும் உங்களுக்கு நல்ல ஏற்புடைய விஷயங்களாக தான் நிச்சயமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாரமும் நாம் சொல்ல போகிற விஷயங்கள் துல்லியமான விஷயங்கள், உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக வச்ச விஷயங்கள் தான் ஒவ்வொரு வாரமும் சொல்ல போகிறோம். அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிமுகப்படுத்துங்க. ஜாதகத்தில் இருக்கிற சூட்சமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதனால் நல்ல ஒரு நிகழ்வோடு நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சி கொடுத்த சந்தோஷத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.